கரெக்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆர்டிஎம்ஐ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ ஐபிஎல்லுடைய நியூ விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான டவுட் கிளாரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் குறிப்பாக மேக்ஸிமம் இந்த ஆர்டிஎம் தான். ஒன்று, ஆறு பிளேயர் கொடுத்தா எதுக்காக ஆர்டிஎம் கொடுக்கணும்? இப்போ மற்ற டீம் எல்லாம் ஆறு பிளேயர் போவாங்களா இல்லை அஞ்சு பிளேயர் போக ஒரு ஆர்டிஎம் போடுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. இது பத்து டீமுக்குமே யூஸ் ஆகுமா இல்லை பத்து டீமுமே வேணாம் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்டேட் எல்லாமே டக்குனுங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்கெல்லாம் அப்புறம் வந்துட்டு சாம்பியன் ஷாஃபி வரப்போகுது. சாம்பியன் ஷாஃபிக்கு முன்னாடி இந்த அக்ஷன்லாம் முடிச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பக்கம் கேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நவம்பருடைய செகண்ட் வீக்கில் ஐபிஎல் அக்ஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும். அண்ட் பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரூஷியலாக சாம்பியன் ஷாஃபி தொடங்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு டூ மந்த் கேப்பை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் இந்தியன் டீம் அப்படிங்கிறத வந்துட்டு பேச்சு. ஸோ அதனால தான் பிசிசிஐ இந்த ஐபிஎல்லாம் இப்போ முடிச்சிடலாம், ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நடுவில் அந்த ரெண்டு மாதம் கேப்பில் நிறைய ஓடி பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அக்ஷன் வந்துட்டு நவம்பர் 19 தேதி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் அக்டோபர் 31 எல்லா டீமுக்குமே லாஸ்ட் டேட்டுங்க. அதுக்குள்ளே ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிடணும். இதுக்கு முன்னாடி ட்ரேடும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதை மறந்துடவே கூடாது. ஸோ மெகா அக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேடா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அதை ட்ரேட் விண்டோன்னு சொல்ல மாட்டாங்க, பட் கேஷ் ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு பிளேயர் பர்டிகுலராக நான் அந்த ஃப்ரான்சைஸ் போகணும், அவங்களும் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பேசினாங்க எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனுமதி வாங்கிட்டு, ஸோ அந்த ஒரு மாதிரியான ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அக்ஷன் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே அக்டோபர் 31 எக்ஸாக்டாக தீபாவளி அந்த டேட்டில் தான் வருது. அதுக்குள்ளே லிஸ்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணோம். ஸோ இதில் மேஜர் ரூலாக நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ரெண்டு மூணு விஷயங்கள் பேசியிருந்தேன். ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ஆப்பிடிக்கிற மாதிரி ஒரு ரூல், லைக் ஒரு வில் ஜாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் முஸ்டபிஷூர் ரஹ்மான், இவங்களாம் ரொம்ப க்ரூசியலான பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லீகெல்லாம் விளாண்டாங்க ஆனால் கடைசி ரெண்டு மூணு மேட்ச் காணாமல் போயிடுவாங்க. சேம் ஜார்ஜ் பட்லர் அப்படித்தான் பண்ணுவார், பென் ஸ்டோக்ஸ் எக்கச்சக்க சீசன் வந்துட்டு அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா 14 விளையாடி தான் ஆகணும். ஸோ மற்றபடி நேஷனல் லீக் இருக்குது, நான் அந்த டோர்னமெண்ட் போகிறேன், ஆசிஸ் விளாட்றேன், T20 விளாட்றேன், கண்ட்ரிக்காக விளாட்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இங்கே போனீங்கன்னா 2 வருஷம் ஐபிஎல் இருந்து பேன் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ஃபுல் மேட்சஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது போக இந்த வருஷம் வந்துட்டு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, இது ஒரு மெகா அக்ஷன் தானே, ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஸோ வேணுங்கிற பிளேயர்ஸ் மட்டும்தான் போவாங்க. ஆனால் விவரமாக அடுத்த வருஷம் மினி அக்ஷனுக்கு எக்கச்சக்கமான லிஸ்ட் வந்து குமியும். ஸோ இதனால் வந்துட்டு மினி அக்ஷனில் கொஞ்சம் சீக்கிரமாக சோல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பித்தலாட்டதெல்லாம் தடுக்கிறதுக்கு மெயினாக இதில் அப்ளை பண்ணுறவங்க தான் ஸோ மேக்ஸிமம் மினி அக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இந்த இதுக்கு ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷமும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே இதுவும் சூப்பரான ஒரு விஷயம் தான். அண்ட் ஃபைனலாக அந்த ஆர்டிஎமோட நியூஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு டீம் வந்துட்டு மேக்ஸிமம் 5 பிளேயரை ரீடைன் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஎம் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 6 பிளேயரை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் அதனுடைய விதிமுறை. அப்படி பார்க்கும்போது லைக் நம்ம ஒரு ஆர்சிபி சிஎஸ்கே இந்த மாதிரியான டீம்ஸை வச்சு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா, ஆர்சிபி என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேமரோன் கிரீனும் வேணும், மேக்ஸ்வெலும் வேணும், அது போக வந்துட்டு ஒரு லோம்ரோ ஒரு மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனும் வேணும்னு வச்சுக்கோமே. இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டுமே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 பிளேயரில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு நான் கம்மி ப்ரைஸுக்கு கிடச்சி நல்லாயிருக்கும், ஸோ அது போக ஒருத்தருக்கு ஆர்டிஎம் போடுற மாதிரி நல்லாயிருக்கும்னு யோசிச்சாங்கன்னா 5 பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஃபேவ் டூப்ளஸி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வில் ஜாக்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் பிளேயரோட லிஸ்ட்டில் நம்மளுடைய விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர், சிராஜ், மொத்தமாக 5 பிளேயர் ஆச்சா. அக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஆர்சிபி எப்படி என்ட்ரி ஆவாங்க அப்படின்னா, 5 பிளேயர் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போவாங்க. ஸோ பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும். இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, கோர் பிளேயர்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு லோம் ரோர், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஒரு மேக்ஸ்வெல் கேமரூன் கிரீன், இவங்களாம் மறுபடியும் நம்ம டீமுக்கே வந்துட்டால் அடுத்து ஒரு 3 வருஷம் அப்படியே நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் அக்ஷனுக்கு மேக்ஸ்வெல் வந்துட்டு அவருடைய பேர் வந்துட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ மேக்ஸ்வெலுக்கு ஃப்ளாகை கண்டிப்பாக தூக்குவாங்க. ஸோ மேக்ஸ்வெலை ஒரு 5 கோடி 6 கோடிக்கு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோ ஆர்சிபியோ போட்டி போடுறாங்க. இப்போ சிஎஸ்கே வாங்குறதுக்கு பதிலாக ஆர்சிபியே வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு ஆர்டிஎம் மிச்சம். ஸோ அடுத்து வர கேமரூன் கிரீனுக்கோ இல்லை லோம்ரோருக்கோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே வந்துட்டு ஃபைனலாக ஒரு 18 கோடிக்கு கேமரூன் கிரீனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதே 18 கோடிக்கு ஆர்டிஎம் போடுறலாம் ஆர்சிபி. ஸோ இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆயுதம் மாதிரி, பர்ஃபெக்டாக பயன்படுத்தினா ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் அமைக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்று, 6 பிளேயரை ரீடைன் பண்ணிட்டு அக்ஷன் போகிறது ஒரு விதம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி போகலாம். ஸோ ஆர்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தாங்க. மேக்ஸிமம் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பிளேயர் இருக்காங்க. ஒரு ரோஹித் சர்மா, ஒரு ஹர்திக் பாண்டியா, அது போக பும்ரா, சூரியகுமார் யாதவ், இவங்க 4 பேர் ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ அக்ஷன் போகும்போது மிக முக்கியமான ஆளான ஈசான் கிஷன், திலக் வர்மா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ
இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாரின் பிளேயர் ஒருத்தரை கம்மி பண்ணிட்டு, இப்போ நாலு இந்தியன் பிளேயர் எடுத்துட்டாங்களா, ஒரே ஒரு ஃபாரின் பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு ஆர்டிஎம் தாராளமாக இவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா திலக் வர்மா, இசான் கிஷன், இசான் கிஷனுக்கு நல்லா ஹார்டாக போய் வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்குது. திலக் வர்மா இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்துட்டு ஒரு ஒரு 10 கோடி 15 கோடிக்கு வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இசான் கிஷனுக்கு அவங்களால ஒரு ஆர்டிஎம் போட முடியும், திலக் வர்மாவையும் எவ்வளோ கோடி போனாலும் கொடுத்து வாங்க முடியும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீமுக்கெல்லாம் இது ஒரு அட்வான்டேஜாக செயல்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இதை வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் சிஎஸ்கே மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு மற்ற எல்லாருமே ரீட்டைன் பண்ணாமல் கோரை மட்டும் ரீட்டைன் பண்ணுவோமே. ஸோ அக்ஷனில் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா இல்லை கான்வே போய் தான் ஆகணும். ஸோ நமக்கு தேவை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா கான்வேவை மட்டும் எடுத்துட்டு ரச்சின் ரவீந்திராவை அக்ஷனில் விட்டுட்டு வேணுங்கிற பட்ஜெட் கொடுத்து வாங்கலாம். ஸோ இப்போ ஆர்டிஎம் இல்லாமே ரச்சின் ரவீந்திராவுக்கு இவங்க ஹார்டாக போக முடியும். ஒரு பிளேயருக்கு தாராளமாக 10 கோடியிலிருந்து 15 கோடி போகலாம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ஒன் ஃபார் ஃபியூச்சர்னு யோசிச்சாங்கன்னா தாராளமாக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஎம் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளானை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் யாருக்கு போடுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.